வணக்கம். இன்னைக்கு ஃபுட் ஃப்ரைடேயோடைய 14th எபிசோடில் வழக்கம் போல் நிறையா டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாம் அம்மா சொல்லுவாங்க. அம்மா வணக்கம். இன்னைக்கு மகன்கள் எழில் முகிலோடு வந்திருக்கேன். இன்றைக்கி என்ன டிப்ஸ்னால், இவங்களுக்கு பொடி, ஒவ்வொரு தோசைக்கும் நான் பொடி வச்சா காலி பண்ணிவிட்டு தோசை ஊற்ற விட மாட்டாங்க. அம்மா பொடி, அம்மா எண்ணெய் அப்படிம்பாங்க. அதனால் என்ன பண்ணுறோன்னா, ஒரு கப்பில் பொடி போட்டு எண்ணெய் ஊற்றி நிறைய வச்சுருவேன். அதுக்கப்புறம் எங்கள் எல்லாருக்கும் எப்போ பொடி தேவையோ அவங்கவுங்களுக்கு நம்ம வந்து இந்த பாக்ஸ்லேருந்து எடுத்து வச்சிடலாம். அதனால் வந்து நமக்கு அந்த ஸ்டைல் டைம் சேவ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய பாட்டி தாத்தா வீடு. இங்கே வந்து அம்மா பெயிண்டிங்ஸ் இதெல்லாம், அதோட ஒரு சில பிட் இது. அவங்களுக்கு வந்து ஒரு நாள் என்னாச்சு, பெரியமா வந்திருந்தா ஊர்லேருந்து, அப்போ வந்து ப்ரோட்டீன் பவுடரு கலந்து கொடுக்கணும் இல்லையா, எல்லாமே ஆச்சு. ப்ரோட்டீன் பவுடர் டப்பாலேயே எல்லாம் கடலை மாவு அரிசி மாவு எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்களா. இந்த மாதிரி பெரியமா என்ன பண்ணிட்டா, அரிசி மாவு எடுத்து கலந்து கொடுத்துட்டாங்க ரெண்டு பேருக்கும். அதனால நாம இன்னைக்கு என்ன பண்ண போறோம், இந்த பாக்ஸ் தான், இதை கொடுக்கறதுக்கு பதிலாக அதில் அதை எடுத்து கொடுத்துட்டாங்க. என்ன பண்ண போகிறோம்னா, இதில் எல்லாம் நேம் எழுதி ஒட்ட போகிறோம். ஓகே. இதே பாட்டிலில் தான் ஆச்சி சோப் தூள் கூட போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் அது வந்து மிஷின் மேலேயே இருக்கும், அதனால் கன்ஃபியூஸ் ஆகாது. இருந்தாலும் புதுசாக வர்றவங்களுக்கு இதாக இருக்கும் இல்லையா. கண்டிப்பாக நாம் இல்லை நம்ம சமையல் செய்யும் போது திடீர்னு ஏதாவது வேணும், நீ அதை எழில் அதை எடுன்னா எனக்கு தெரியவே தெரியாது என்ன எதுமா அப்படின்னு. குழந்தைங்களும் தெரிஞ்சுக்குவாங்க இது என்ன பொருள் அப்படின்னு. மிளகு ஜீரகம் சோம்பு கூட இந்த மாதிரி எழுதி வச்சுட்டா எல்லாருக்குமே தெரியும். தெரியும், ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் நமக்கு ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ்ஃபுல்லாக இருக்கிற டிப் இது. ஆமாம், இது எளிமையான டிப்ஸ் தான், பெரியவங்கள்லாம் இது பண்ணுறது தான். அதனால் நம்ம இது யங்ஸ்டர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு இந்த மாதிரி நம்ம எழுதி வைக்கிறோம். நீங்களும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். அரிசி மாவு, இந்த அரிசி மாவு தான் போட்டு கொடுத்துட்டாங்க. அதையும் வந்து தாத்தா குடிச்சிட்டு டிஃப்ரென்ஸ் தெரியலன்ட்டு நல்லா நல்லா இருக்கேன்னு குடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான், அப்புறம் குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் என்னவோ மாறுக்கு அப்படின்ட்டு பெரியமாட்ட கேட்டா அது ஐயோ மாத்தி கொடுத்துட்டேனே அப்படின்னாங்களாம். ஆனா பொடி டிப்ஸ் எனக்கு பெரியமா தான் சொன்னாங்க, இவனுங்களுக்கு வந்து நீ நிறைய கலந்து ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சிரு வேணுங்கும் போது. நாங்க சாப்பிடுற ஸ்பீடுக்கு போய் போய் எடுத்துட்டு வர்றதுல நான் தோசை ஊத்தோனா உங்க ரெண்டு பேருக்கும் பொடியும் எண்ணெயும் ஊத்திட்டு இருப்பனா. ரெடி ஆயிடுச்சு, இதெல்லாம் ஒட்டி இங்கிலீஷ் படத்துல வர ஹீரோ மாதிரி மூணு நிக்குது. எல்லாம் ஒட்டி ரெடி பண்ணி வச்சிட்டோம். ஆல்மோஸ்ட் காலி ஆயிடுச்சு எல்லாம், மறுபடியும் வாங்கணும். ஆமாம், எம்டியா பாக்ஸில் எல்லாமே காலி பண்ணிட்டோம். அப்புறம் திடீர்னு தோணுச்சு இந்த டிப்ஸ், சரி ரைட்டு உடனே போடலான்ட்டு இந்த வீடியோ எடுத்தோம். இது வந்து எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற புறாக்கள் மாடியில், எங்கள் வீட்டுக்கு அப்பப்போ வந்துடும், வந்துட்டு அப்படியே போயிடும். ஆசை ஆசையாய் இணைந்திருங்கள், ஆரோக்கியமான உணவை உண்டு. நன்றி, பாய் புறா.